உங்களில் அந்த ரமலான் என்ற மாதத்தை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுமே நோன்பை நோர்க்க வேண்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தில் இருந்து நமக்கு தெரியக்கூடிய மிக முக்கியமான கருத்து, முஸ்லீமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ரமலான் என்ற அந்த மாதத்தை அடைந்து விடுவார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் நோன்பு நோர்க்க வேண்டும். நோன்பு நோர்ப்பது அவர்கள் மீது கடமை என்பதை இந்த வசனத்தில் வல்லல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற சில செய்திகளையும் இதுபோன்ற சட்டங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் இஸ்லாத்தை பற்றி அவர் வினவுகிறார், கேள்வி கேட்கிறார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, இஸ்லாமி என்றால் நீ ஐங்கால தொழுகையை தொழுவதும், ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பதும், ஜக்காத்தை கொடுப்பதும், ஹஜ்ஜி செய்வதும் என்று நபி அவர்கள் பதில் அளிக்கிறார்கள். இதுவும் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது அனைவரும் மீதும் கடமை என்ற செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது. இந்த கடமையான இந்த நோன்பில் சில பேருக்கு விதிவிலக்கும் இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. விதிவிலக்கு என்றால் அதாவது ரமலான் மாதத்திலே அவர்கள் கண்டிப்பாக நோன்பு நோர்க்கத்தான் வேண்டும், அதே நேரத்திலே ரமலான் மாதத்தில் அவர்கள் நோன்பு நோர்க்காமல் சில காரணங்களினால் அந்த நோன்பை அவர்கள் விட்டு விடுவார்கள் என்றால் வேறு சில நாட்களிலே அந்த நோன்பை நோற்பது அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. ரமலானின் நோன்பு வைக்காமல் சில காரணங்களினால் நோன்பை விட வேண்டிய சில காரணங்கள் இருப்பதினால் விடுபட்டு போன அந்த நோன்பை ரமலான் அல்லாத இன்னொரு நாட்களிலே அவர்கள் வைக்க வேண்டும். இது போன்ற ஒரு சலுகையை இஸ்லாம் மூமின்களுக்கு வழங்கியிருக்கிறது. யார் யாரெல்லாம் இந்த சலுகையை பெறுவார்கள் என்றால், முதலிலே நோயாளிகள், ஒருவருக்கு தீராத வியாதி இருக்கிறது என்றால் அதனால் அவர் நோன்பு வைக்க முடியாத நிலையில் அவர் தள்ளப்படுகிறார் என்றால் அவர் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்க தேவையில்லை. அதே நேரத்தில் ரமலான் முடிஞ்சதற்கு பின்னால் ஏனைய நாட்களிலே ஏனைய மாதங்களிலே விடுபட்டு போன இந்த நோன்பு வைக்கணும். அதே போன்று பயணிகள், இவர்களுக்கும் இந்த சலுகை இருக்கிறது. திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நீங்கள் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த ரமலான் மாதத்திலே அந்த நோன்பை நீங்கள் விட்டுவிடலாம். விட்டுவிட்டு ரமலான் அல்லாத மற்ற நாட்களிலே விடுபட்டு போன இந்த நோன்பை நீங்கள் கலா செய்து கொள்ளலாம் என்ற கருத்திலே வல்லல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டாம். நோயாளியாக இருந்தாலோ பயணத்திலே இருந்தாலோ கண்டிப்பாக அவர்கள் நோன்பை விட்டுத்தான் தீர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவர்களுக்கு முடியும் என்றால் நோன்பை நோர்க்கவும் செய்யலாம், இயலாவிட்டால் அவர்கள் நோன்பை விடவும் செய்யலாம். நோன்பை விட்டு விடுவது அவர்களுக்கு வந்து ஒரு சலுகையாக தரப்பட்டு இருக்கிறது. அதனால கண்டிப்பாக நோன்பை விடத்தான் வேண்டும் என்று நாம் நினைக்க தேவையில்லை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருக்கின்ற பொழுது நோன்பு வைத்தும் இருக்கிறார்கள், அதே பயணத்தில் இருக்கின்ற பொழுது முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது வைத்த அந்த நோன்பை முறிக்கவும் செய்திருக்கிறார்கள். அப்ப அதனால கண்டிப்பாக நோன்பை பயணத்தில் விட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை இல்லை. விரும்பினால் நாம் நோன்பு வைத்துக் கொள்ளலாம், விரும்பவில்லை என்றால் அந்த சிரமத்தை கருத்தில் கொண்டு நோன்பை விட்டுவிடலாம். ஆனால் ரமலான் அல்லாத மற்ற நாட்களிலே விடுபட்டு போன அந்த நோன்பை நாம் நோர்க்க வேண்டும். அதே போன்று இந்த வரிசையில் மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்கள், அவர்கள் கண்டிப்பாக நோன்பை விட்டுத்தான் ஆகணும். பயணிகளுக்கு மாதிரி உள்ள ஒரு சட்டம் இவ்வளவு கிடையாது. மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்கள் அல்லது வந்து பிரசவ தீட்டில் உள்ள பெண்கள், இவர்கள் கண்டிப்பாக நோன்பை விட்டே ஆகணும். இவங்களுக்கு நோன்பு வைக்கலாம், நோன்பு வைக்காமல் இருக்கலாம் என்ற சலுகை இல்லை. மாதவிலக்காக இருப்பார்கள் என்றால் அல்லது பிரசவ தீட்டில் இருப்பார்கள் என்றால் இவர்கள் இந்த நோன்பை விட்டுவிட வேண்டும். விட்டு விட்டுட்டு ரமலான் அல்லாத மற்ற நாட்களிலே விடுபட்டு போன அந்த நோன்பை கலா செய்யணும். இது மூணு நாலாவது லிஸ்ட்ல உள்ளவங்க. அதே போன்று அஞ்சாவது நிலையில் உள்ள ஆள் யாருன்னு கேட்டா கர்ப்பிணி தாய்மார்கள். இவர்கள் விரும்பினால் நோன்பு வைக்கவும் செய்யலாம், அல்லது அந்த கஷ்டமாக இருக்கிறது சிரமமாக இருக்கிறது என்று கருதுகிறார்கள் என்றால்
இவர்கள் நோம்பை விட்டுவிடவும் செய்யலாம். கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள், ஏன்னா அவங்க வந்து வயிற்றுல ஒரு குழந்தையை சுமந்துட்டு இருப்பாங்க, இவர்களுடைய உணவுதான் அந்த குழந்தைக்கும் தேவையாக இருக்கிறது. இதனால் பல சங்கடங்கள் இருக்கும் என்றால், அவர்களுக்கு நோன்பு நோற்பதிலே பல சிரமங்கள் இருக்கும் என்றால் இவர்களும் நோன்பை விட்டு விடலாம். அதே போன்று பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், இவர்களுடைய நிலை என்ன? பால் கொடுக்கிறது என்பது இவங்களுடைய உணவுதான், தாயினுடைய உணவை தான் அந்த குழந்தைக்கும் கொடுக்கறாங்க. அப்ப இவங்களே உண்ணாம பருகாம நோன்பு காலகட்டத்தில் பட்னியா இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு தாகங்களும் பசியும் இருக்கின்ற அந்த நேரத்தில் இவர்கள் பால் கொடுக்கின்ற பொழுது கூடுதல் சுமையாக அவர்களுக்கு அமைகிறது. எனவே இந்த தாய்மார்கள் பால் கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய இந்த தாய்மார்கள் விரும்பினால் நோன்பு வைக்கவும் செய்யலாம், வைக்காமலும் இருக்கலாம். ஆனால் இவர்கள் யாராக இருந்தாலும், இப்ப நம்ம சொன்ன பயணியாக இருக்கக்கூடியவர்கள், நோயாளியாக இருக்கக்கூடியவங்க, மாதவிலக்கு உள்ள பெண்கள், பிரசவத்திட்டு உள்ள பெண்கள், அல்லது கர்ப்பிணிகள், அல்லது பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், இது போன்ற நிலையில் யாரா இருந்தாலும் இவர்களுக்கு நோன்பு விட்டு விடுவதற்கு சலுகை இருக்கிறது. அதே நேரத்தில் ரமலான் முடிந்ததற்கு பின்னால் ஏனைய மாசத்துல அவர்கள் கண்டிப்பாக விடுபட்டு போன அந்த நோன்பை கட்டாயமாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது ரமலான்ல நோன்பு நோற்காமல் சலுகை அளிக்கப்பட்டவருடைய விவரம். அதே போன்ற இந்த நோயாளிகளுடைய விவரத்தில் நிரந்தரமான நோயாளிகள் என்று சில பேர் இருப்பாங்க. தள்ளாத வயது உடையவர்கள் படுத்த படுக்கையில இருக்கலாம், இத அவங்களுக்கு நோன்பு வந்து வைக்க முடியாத நிலையில் அவங்க தள்ளப்பட்டு இருப்பாங்க. அவங்க குணமாகி இன்னொரு நாளில் நோன்பு வைக்கக்கூடிய நிலையிலையும் அவர்கள் இல்லை. இதை மாதிரி தள்ளாத வயது உள்ளவர்களாக இருந்தால் இவர்களுடைய நிலை என்ன? இவர்கள் மீது இறைவன் நோன்பை கடமையாக ஆக்கல. யாருக்கு நோன்பு நோற்ப சக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் அந்த நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறான். தள்ளாத வயது உடையவர்கள், நிரந்தரமான நோயில தள்ளப்பட்டவர்கள், அதுல இருந்து மீண்டே வர முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள், வேற நாட்களிலே நோன்பு நோற்கக்கூடிய வாய்ப்பே அவர்களுக்கு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், இத மாதிரி உள்ள ஆட்கள் வந்து அவர்களுக்கு நோன்பு கடமை என்று சொல்ல இயலாது. ஏன்? அல்லாஹ் எந்த கடமையா இருந்தாலும் யாருக்கு முடியுமோ அவர்களுக்கு தான் கடமையா ஆக்கியிருக்கிறான். யாருக்கு முடியாதோ, யாருக்கு